அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக பாஜகவை எப்பொழுதெல்லாம் முதுகிலே குத்த வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் மத்தியிலே அதை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டுமோ, அப்பொழுதெல்லாம் திட்டமிட்டு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். எல்லா தமிழக அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டது. ஆடிமைப்பவன் என்று யாரெல்லாம் கேலி செய்தார்களோ அந்த ஆடிமைப்பவன் என்று சொன்னவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தலைவராக, இளம் தலைவராக இன்றைக்கு அண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 76 9 4 வந்து உங்களுக்கு 104 ஆகக்கூடாதா? ஆகலாம். எனவே 26 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அண்ணாமலையுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவாதத்தில் நாம் இருவரும் பங்காளிகள். மூன்றாவது சக்தி இங்கே உள்ளே நுழைய விடக்கூடாது. ஒன்று நீங்கள் இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய் சின்னசாமி அவர்களே. நாரதர் மீடியா நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக பாஜகவானது அதிமுக தலைமையில் இருந்து கூட்டணியில் இருந்து வெளிவருவதற்கான காரணமா என்ன பாக்குறீங்க? அந்த மாதிரி வெளிவந்தால் பாஜகவிற்கு பலமா பலவீனமா? அதாவது தமிழக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததாக அதிகாரப்பூர்வ அறிப்பு இன்னும் வரவில்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக பாஜகவை எப்பொழுதெல்லாம் முதுகிலே குத்த வேண்டுமோ, எப்பொழுதெல்லாம் மக்கள் மத்தியிலே அதை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்க வேண்டுமோ, அப்பொழுதெல்லாம் திட்டமிட்டு செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது கோவை கிழக்கு தொகுதியில தோற்றதற்கு சிறுபான்மையினுடைய வாக்கு 45,000 எங்களுக்கு கிடைக்காமல் போனது, அதெல்லாம் தோற்றோம். எனவே அது பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்த காலத்தினாலே ஏற்பட்டது என்று சொன்னார். அப்படி என்றால் அப்படிப்பட்ட கட்சியோடு அவர்களுக்கு கூட்டு எதற்கு? அவர்கள் தானே விலகி செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த கட்சியிலிருந்து செல்லக்கூடியவர்கள் இந்த கட்சியினுடைய தலைவரை, ஒரு இளம் தலைவர், இன்றைக்கு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவரை 420 என்று சொல்லி செல்லக்கூடியவருக்கு ஒரு ரத்தின கம்பளம் விரித்து அவருக்கு கட்டி பிடித்து சால்வையை அணிவித்து எடப்பாடியார் அவர்கள் கதவு திறந்து அவரை வரவேற்று கட்சியில சேர்த்துக் கொள்கிறார் என்று சொன்னால் இது எதனை காட்டுகிறது? பாரதிய ஜனதா கட்சியை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், வளர விடக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கல்லியாக காட்சி தருகிறது. இது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலேயே கூட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவாதத்தில் நாம் இருவரும் பங்காளிகள், மூன்றாவது சக்தி இங்கே உள்ளே நுழைய விடக்கூடாது, ஒன்று நீங்கள் இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் எவற்றை காட்டுகிறது? மூன்றாவது ஒரு சக்தியை, அது கம்யூனிஸ்டா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், ஒரு தேசிய கட்சியே இந்த திராவிட கட்சிகள் தவிர வேறு எதுவும் உள்ள நுழைய விடமாட்டோம். ரெண்டு பேருமே திட்டமிட்ட ரீதியிலே கைகோர்த்து கொண்டு வேலை செய்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. அதனால பாரதிய ஜனதா கட்சி என்னை பொறுத்தமட்டிலே, இந்த கட்சியில உறுப்பினர் கிடையாது, அரசியல் விமர்சகராகத்தான் இருக்கேன், என்னை பொறுத்த முறையிலே இப்படி மானம் கட்டு அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள், இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து என்ன வேண்டுமானாலும் பேசுவார்கள், தாய் எனக்கு நட்பு, குழந்தை எனக்கு விரோதி என்று சொல்வது போல மோடி எங்களுக்கு வேண்டும், அண்ணாமலை வேண்டாம் என்றெல்லாம் பேசுவது ஒரு கேலி கூத்தானது. மாநில தலைமையை மதிக்க தெரிந்த இந்த மாநில கட்சிகளுக்கு புரிய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு புரிய வேண்டும். எனவே அதிமுகவை கூட்டு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. அண்ணாமலை அவருடைய சொந்த கருத்தாக மட்டுமல்ல, கட்சியினுடைய தலைவராக தான் எந்த கருத்தை தெரிவிக்க வேண்டுமோ அதை ஆணித்தரமாக தெரிவித்திருக்கின்றார். சொந்த கருத்து என்பதாக அந்த கட்சி இப்படித்தான் நடைபெற வேண்டும். யார் வேண்டுமானாலும் சீட்டுகளுக்காக என்ன திட்டினாலும், என்ன அவர்களுக்கு புழுதி வாரி அடைத்தாலும் அவர்களோடு சேர்ந்து நாம் வெற்றி பெற முடியும், 1-2 இடங்களை பெறியும் என்று பிச்சைக்காரர்களாய் இருந்து கொண்டிருப்பதை காட்டிலும் நமக்கு என்ன ஓட்டு இருக்கிறது, நம்முடைய வாக்காளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள், நம்முடைய வாக்காளர் நமக்கு எப்படி ஆதரிப்பார்கள் என்பது தெரிந்து கொள்வதற்கான ஒரு துவக்கமாக அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். அழகாக சொன்னார்கள், நான் இங்கே தோசை சுடுவதற்காகவோ இட்லி வைப்பதற்காக வரவில்லை, நான் இங்கே இந்த கட்சியை ஆளுமையோடு நடத்துவதற்காக இருக்கின்றேன். எப்படி ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஆளுமைகளாக திகழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஆளுமையாக நான் திகழ விரும்புகிறேன், அப்படித்தான் நான் தலைவராக இருக்கின்றவரை இந்த கட்சியிலே நடத்துவேன் என்று வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்கார். பல கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. கட்சி தான் முக்கியம், முதலிலே நாடு, பிறகு கட்சி, பிறகுதான் சொந்தம். எனவே ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும், ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் என்பதற்காக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது.
அது மட்டுமல்ல, நம்முடைய பலத்தை நாம் நிரூபித்து நம்முடைய சொந்தக்காலிலே நாம் இன்றைக்கு நிற்போம் என்று சொன்னால் 26 மிகப்பெரிய எதிர்கட்சியாகவோ ஏன் ஆளுங்கட்சியாக கூட வருவான் சொல்ல முடியாது. 3 இடங்களிலே இருந்த மேற்கு வங்கத்திலே 96 இடங்கள், இன்றைக்கு 76 இடங்களாக இருந்திருக்கிறோமே, 3 76 ஆகும்போது 4 உங்களுக்கு 104 ஆகக்கூடாதா? ஆகலாம். எனவே 26 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அண்ணாமலையுடைய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நிலையைதான் அவர் போட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்குள்ள கவலை அடிமட்டத்திலே களப்பணி இன்னும் வேகமாக இருக்க வேண்டும். வாக்காளர்களோடு நேரடி தொடர்பிலே அந்த கட்சியை சார்ந்த இளைஞர்கள் பழகி அவர்களை அறிமுகப்படுத்தி கொண்டு இந்த யாரெல்லாம் உள்ளூர்காரர்களாக இருக்கிறார்களோ அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒருவரும் அண்ணாமலையாகவோ அமித்ஷாவாகவோ அத்வானியாகவோ வாஜ்பாயாகவோ மோடியாகவோ அவர்களை பார்த்தால் தெரிய வேண்டும். அவர்கள் சொன்னால் வாக்கு கண்டிப்பாக இவர்களுக்காக போடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே மக்களோடு மக்களாக பழக வேண்டும். அப்போதான் அது ஓட்டாக மாறும். ஆக ஓட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலை களப்பணியிலே தான் இருக்கிறது. அண்ணாமலை அவருடைய பணியை மிக சிறப்பாக பரப்புரையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா பட்டி தொட்டிகளிலுமே இந்த பரப்புரை சென்றடைந்திருக்கிறது. மோடியோட திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறது. எல்லா தமிழக அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் நடுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆடி மேய்ப்பவன் என்று யாரெல்லாம் கேலி செய்தார்களோ அந்த ஆடி மேய்ப்பவன் என்று சொன்னவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு தலைவராக, இளம் தலைவராக இன்றைக்கு அண்ணாமலை திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர் நிச்சயமாக இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். அவரை தோழச் செய்வதற்காக பல காரியங்கள் நடைபெற்றாலும் கூட அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து செய்யக்கூடிய ஒரு பின்னணியிலே உள்ளவர் தான் அவர். மிகப்பெரிய பொறுப்பிலே காவல்துறையிலும் MBA படித்து மிகப்பெரிய ஒரு அலுவலராக இருந்தபோதும் கூட அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வந்தவர் தான். சீராக ஒரு நல்ல அரசியலை, தூய்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள். அதற்கு குறுக்கே வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கூட சூறை காற்றுப்பட்ட சருகு போல அவர்களை ஊதி தள்ளுவார் என்பது தமிழக மக்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனவே இதுவரை அதிகாரப்பூர்வமாக தனியாக நிற்போம் என்று சொல்லவில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த 2ம் கட்ட 3ம் கட்ட தலைவர்கள் வாய் மூடி ஒழுங்காக இருந்தால் அதற்கான வாய்ப்பு கிஞ்சித்தாவது இருக்கும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலே ஒரு 3வது அணியாக, வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியாக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக சவால் கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக திகழும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் வீரர்களையும் பொறுப்பாளர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன், அண்ணாமலை அவருடைய கரத்தை பலப்படுத்துங்கள். ஒரு இளைஞன் வந்திருக்கிறான், அவனை ஊக்குவியுங்கள். அவர் பிதாரை செல்லுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள். அவர் எப்பொழுதுமே சொல்வார், எனக்கு முன்னாலே நீங்கள் செல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் பின்தொடர முடியாது, எனக்கு பின்னாலே வருகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னை போற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, என்னோடு கைகோர்த்து வாருங்கள், அதுதான் எனக்கு தேவை என்று சொல்கிறார். ஆக முன்னுக்கும் அவர் செல்லவில்லை, பின்னுக்கும் அவர் இருக்க விரும்பவில்லை. எல்லோரையும் சமமாக பாவித்து கைகோர்த்து வாருங்கள், ஒன்று சேர்ந்து சப்கே சாத் சப்கே ஹாத் என்று சொல்லக்கூடிய மோடியினுடைய பற்றி கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சி அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பரிபூர்ணமான முழுமையான ஒத்துழைப்பை கட்சி கொடுக்க வேண்டும். கட்சியினுடைய முன்னோர் கட்சியினுடைய பழம்பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நீண்ட காலமாக, நான் 80வது ஆண்டு கட்சியில சேர்ந்தேன், 4வது உறுப்பினரின் என்னுடைய தமிழ்நாட்டில். ஆக எனக்கு என்ன பதவி இருக்குது கட்சியில? 96 அரசியல் இருந்து விலகிதான் இருக்கிறேன். அதுக்காக நான் கொள்கையை விட்டு நழுவி விட்டோமா? ஆதரிப்பதை விட்டு விட்டோமா? எங்கு சென்றாலும் கூட இந்த கொள்கையை, இந்த இந்துத்துவ கொள்கையை, மக்கள் அந்த ஏகாத்ம மாணவ தர்மா என்று தீன்தயாள் ஜி அவர்கள் சொன்னதை வேதமாக எடுத்துக்கொண்டு நாம் பரப்பி கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த நிலையிலே தான் எல்லோரும் வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கொள்கை வெற்றி பெறும். இங்க தனி மனித வெற்றி அல்ல முக்கியம். அண்ணாமலை போன்றால் வேறொரு தம்பிமலை வருவார், மோடி சென்றால் வேறொருவர் வருவார், வாஜ்பாய் சென்றால் வேறொருவர் வருவார். இங்க தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் இல்லை. என்றாலும் கூட கொள்கைதான் இங்கு ஹீரோ, கொள்கைதான் கதாநாயகன். என்றாலும் கூட அதை எடுத்து செல்லக்கூடிய ஊர்தியாக தலைவர் இருக்கிறார் அல்லவா, அவரை நாம் பின்தொடர்ந்தல்ல, அவரோடு கைகோர்த்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் என்னுடைய கோரிக்கையாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் வீரர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியில அனுபவம் வாய்ந்த பெரியவர்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மையை உரக்க சொன்ன தங்களுக்கு நாரதர் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி. வேற அன்பிற்குரிய நாரதர் மீடியா ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் நம்முடைய நெறியாளருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்.
என்னுடைய சில கருத்துக்களை உங்களுக்கு சேருவதற்காகவும் தமிழகம் முன்னேறுவதற்காகவும் சில என்னுடைய அனுபவத்தின் வாயிலால் வந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். எனவே ஒத்துழைப்பு கொடுத்து தமிழகத்தை ஒரு நல்ல பாதையிலே ஒரு திருப்பு முனையாக ஏற்படுத்தி 26 தமிழகத்தில் சிறப்பான தூய்மையான ஆட்சியை நிறுவுவதற்கு உதவ வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.